வணக்கம் ஏர்களே மானுடம் போற்றிய மா மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளராக கவிஞர் புதுவை பிரபா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு பிறந்தவர் மேதகு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சரியாக அறுபத்தைந்து வயதில் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் புரிந்துவிட்டார் இன்றைய நாள் மேதகு அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஆறாவது நினைவு நாளை உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் நினைவு கூர்ந்து வருகின்றார்கள் அப்படி என்ன பெரிய சாதனைகளை அண்ணல் அவர்கள் விட்டார் ஏனென்றால் அவர் பிறந்து இந்த நொடி வரை கணக்குள் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது அவர் பிறந்து நூற்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால பிறந்திருக்கின்றார் மேதகு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உலகளவில் பல தலைவர்களை நம்ம பார்க்கிறோம் நம்ம மாட்டின் லூதர் கிங் அவர்கள் இருக்கின்றார்கள் நெல்சன் மண்டேலா இருக்கின்றார் இந்த தலைவர்கள் எல்லோரும் போராடினார்கள் எதற்காக என்றால் உலகெங்கும் பரவி இருக்கின்ற இனவெறி நிற எதிராக போராடியவர்கள் மார்டின் லூதர் கிங் நெல்சன் மண்டேலா ஆனால் இந்த தேசத்தில் பிறந்திருக்கின்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி எதிராக போராடியவர் என்பதை பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் அறிவால இந்த தேசத்தை முன்னெடுத்து சென்று அறிவான சமூகமாக இந்திய தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று தான் வாழ்ந்த கடைசி நொடி வரை சமூக மேம்பாட்டிற்காக சமதர்ம சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வள்ளுவ பெருந்தகை அழகான ஒரு குரலை பதிவு செய்திருக்கின்றார் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்று பதிவு செய்திருக்கின்றார் கல்வியின் முக்கியத்துவத்தை பல இலக்கியங்களை நான் படித்திருக்கின்றேன் இது போன்ற ஒரு முக்கியத்துவத்தை வேற எந்த மொழியிலும் என்னால் பார்க்க முடியவில்லை படிக்க முடியவில்லை நீ கல்வியை கற்கின்றாய் என்றால் அந்த கல்வியானது நீ இறந்து விட்டாலும் ஏழு பிறப்பு கடந்து கூட உனக்கு பாதுகாப்பை தரும் என்கின்றான் மகான் திருவள்ளுவர் இந்த பிறப்பில் நான் படிக்கிறேன் அப்படின்னா ஏழு பிறப்பை கடந்தும் கூட என்னுடைய மரணத்திற்கு பிறகு கூட என்னுடைய வாழ்க்கை சமூகத்தில் பதிவு செய்யப்படும் என்றால் அவர் கல்விதான் அடிப்படை காரணம் என்று பதிவு செய்திருக்கின்றார் மகான் திருவள்ளுவர் நண்பர்களே சற்று யோசித்து பார்க்கின்ற பொழுது அறுபத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் மறைந்திருக்கின்ற அண்ணன் அம்பேத்கரை எதற்காக இந்த நொடி வரை உலகம் அவருடைய வாழ்க்கை நெறிகளை அவருடைய அறிவுசால் சிந்தனையிலே கையில் எடுத்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த மனிதன் எத்தனையோ சூழல்கள் வறுமை அவமானம் போராட்டம் எல்லாம் வந்தாலும் கூட கல்வி அறிவின் துணை கொண்டு எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி சமூகத்தில் தனக்கான இடத்தை தக்க வைத்தவர் அண்ணன் அம்பேத்கர் என்ற கருத்தை பதிவு செய்து நேர்களே அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கின்ற பொழுது நிச்சயமாக சொல்கிறேன் மகிழ்ச்சி என்பது எனக்கு வராது தான் வருகிறது ஏனென்றால் ஐந்து வயசு பையனாக இருக்கின்ற போது பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுதே சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஸ்கூலுக்கு போகிறாரு எல்லா பிள்ளைங்களும் நாற்காலியில் அமர்ந்து படிக்கின்றார்கள் ஐந்து வயசு பையன் பீமாராவு அந்த வாதியார் இந்த குழந்தையை பார்த்து அங்கே போய் உட்காரா என்று சொல்லுகின்றார் அந்த பையன் கேட்குறான் என்ன சார் இது எல்லா பிள்ளைங்களும் நாற்காலையில அமர வைத்திருக்கிறீங்க என்னை மட்டும் தனியாக கோழிப்பையை கொடுத்து உட்கார வைக்கிறீங்களே என்று அந்த பிள்ளை அப்பயே கசுந்துருகுகின்றான் ஐந்து வயசுல ஆரம்பிக்கின்ற ஆரம்பித்த அந்த போராட்டம் இறக்கின்ற நொடி வரை அறுபத்தைந்து ஆண்டு காலங்கள் வரை அந்த போராட்டம் தான் அவரை நிமிர வைத்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து எத்தனையோ பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அறிவுடையார் ஆவது அறிவர் என்பதைப் போன்று அறிவால இந்த சமூகத்தில் தனக்கான பாதையை உருவாக்கியவர் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கை தரவுகள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளப் போகின்றோம் அதுதான் முக்கியம் எல்லா மனுஷன பிறக்கிற இறந்துடுறான் ஆனால் எதற்காக அந்த மனிதனை நாம் நினைவு என்றால் அவர் எந்த நோக்கத்திற்காக சமூகத்தில் வாழ்ந்திருக்கிறாரோ அந்த கருத்துக்களின்படி நாம் வாழ வேண்டும் அப்போதான் அவன் கனவு நிறைவேறும் நல்ல ஒரு சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள பிரபல எழுத்தாளர் உதவி பிரபா அவர்கள் வந்திருக்கின்றார் அவரை வரவேற்று வரலாற்று சிறப்புமிக்க மானுட சிந்தனையாளர் மாமேதை அண்ணன் அம்பேத்கர் நிகழ்ச்சி இனி உங்களுக்காக சிறப்பு அழைப்பாளருக்கு என்னுடைய அன்பு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சிங்க ஐயா ஐயா அம்பேத்கருடைய சிறு வயது வாழ்க்கை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அவருடைய சிறுவயது கல்லூரி வாழ்க்கை சிறுவயது வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் முன்னாடியே தொடங்கினீங்க அவருடைய நிராகரிப்பிலிருந்து தான் அவருடைய வாழ்க்கையே தொடங்குது இந்த சமூகம் நிராகரிக்கிறது அஞ்சு வயசில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்து அந்த ஆரம்பகால பள்ளிக்கு செல்லும் பொழுது அவருடைய மனோநிலையை நம்ம பார்க்கணும் எல்லா மாணவர்களும் வந்து நாற்காலியில் அமர்ந்து படிப்பதும் நீங்கள் வந்து ஒரு கோணி நீயே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துக்கு நம்ம திருப்பி தொடர்ந்து அந்த கல்வி நமக்கு வேணுமா நம்ம படிக்கணுமா அப்படின்ற அந்த ஒரு மனநிலை அந்த 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 குழந்தைக்கு அந்த அஞ்சு வயசு ஆறு வயசில் ஏற்படும் ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த வயதிலே கல்வி ஒன்றால் தான் நாம் வந்து இந்த சமூகத்தை மாற்ற முடியும் என்கின்ற எண்ணம் அவருக்குள்ளே அப்போவே இருந்திருக்கணும் ஆக அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் நினைக்கிறேன் அப்போ வந்து அவர் வந்து அந்த சத்தாரா அப்படியே அங்கே தான் வந்து அவருடைய ஆரம்பகால பல் பள்ளி கல்வி தொடங்குகிறது அப்புறம் அங்கேயே எதிர்கொள்கிறார் எல்லா எல்லா பிரச்சனைகளையுமே வந்து அங்கேருந்தே அவருக்கு தொடங்குகிறது கல்வியில் வந்து அந்த இடத்துல தண்ணி குடிக்கக்கூடாது அந்த இடத்துல தனியாக அவர் கொண்டு வந்து ஒரு சாக்கு பையை போட்டு தான் வந்து படிக்கணும் அப்படின்ற அந்த நெருக்கடிகளிலும் தொடர்ந்து அவர் படிக்கிறார் அதுக்கப்புறம் உயர்கல்விக்காக அவர் வந்து மும்பை செல்கிறார் அந்த பள்ளியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்திற்கு அவர் இருக்கிறார் அதுக்கு வந்து நம்ம மும்பையில் அவருடைய இளங்கலை முடிச்சிட்டா கூட அதுக்கப்புறம் கொலம்பியாவுக்கு அவர் வந்து முதுகலைக்காக செல்கிறார் அங்கு அவருடைய படிப்பு இருக்கிறது எங்கு சென்றாலும் அவர் வந்து ஒரு நெருக்கடிக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார் அதாவது அந்த அந்த படிக்கிற காலத்தில் அவருடைய பள்ளி கல்வியாக இருக்கட்டும் அது வந்து உயர்நிலை பள்ளியாக இருக்கட்டும் இல்லை கல்லூரியாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் அவருக்கு வந்து தண்ணீர் அருந்துவதற்கு கூட தனித்தனியான வந்து ஒரு குவளைகள் வைத்து இல்லை வந்து பொது இடத்துல வந்து நீங்கள் தண்ணி குடிக்கூடாது எல்லோரும் குடிச்சிட்டு போன பிறகு நீங்கள் குடிக்கணும் அப்படின்ற அந்த நெருக்கடிகள் அவர் அந்த பள்ளி கா காலத்திலே வந்து அவர் அனுபவிக்கிறார் இதை இதையெல்லாம் பொழுது இதெல்லாம் நம்ம நம்ம வந்து ஒரு கற்பனை செய்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு மாணவன் படிப்பானா தொடர்ந்து படிப்பானா அப்படின்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அதிலேயே கூட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முதலாவதாக வந்திருக்கிறார் மெட்ரிகுலேஷன் தெருவில் அவர் அந்த உயர்நிலைப்பள்ளி முடிக்கும் பொழுது அவர் முதல் மாணவனாக அவர் வந்திருக்கிறார் போது அதெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது ஒரு ஒரு பெரிய பிரமிப்பு இது வந்து சாதாரண ஒரு மனிதனால் சாதாரண ஒரு பிள்ளையால் எப்படியெல்லாம் இந்த மனோநிலையில் படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது இன்னும் இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் இருக்கிறது ஆனாலும் அவர்கள் வந்து அந்த பள்ளிக்கு போவதோ அல்லது வந்து தொடர்ந்து படிப்பதோ முதலிடம் பெறுவதோ என்பது வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இந்த உருடைய அண்ணல் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறை படித்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து எவ்வளோ சொகுசாக இப்போ இருக்கிறாங்க ஆனாலும் கூட அவர்கள் வந்து அந்த அந்த கல்வியை பெறுவதிலே அவர்கள் என்ன சுணக்கம் காட்டுகிறார்கள் தயக்கம் காட்டுகிறார்கள் என்பது வந்து தெரியும் இன்னொன்று அதுக்கப்புறம் வந்து அவருடைய அந்த பள்ளி கல்விகள்லாம் முடிச்சிட்ட பிறகு ஒரு ஆய்வு ஆய்வுக்காக வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அவர் ஆய்வு செய்கிறாரு பாரிஸ்டர் பட்டம் வந்து நம்ம லண்டன் பல்கலைக்கழகத்தில் அவர் பெறாரு இப்படியாக அவருடைய தொடர்ந்து அவருடைய நீங்கள் அவர் எங்கே அவருடைய கல்வி முடிஞ்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் கடைசி நிமிடம் வரை தொடர்ந்து அவர் வாசித்து கொண்டே இருந்தார் படித்து கொண்டே இருந்தார் அவருடைய கல்வி கல்வி என்பது வந்து நம்மளுடைய ஒரு கல்லூரியிலோ அல்லது வந்து ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற உடனேவே அது முடிந்து விடுகிறது என்று நாம் நினைத்து விடக்கூடாது அவருடைய வாசிப்பு இருக்குது பாருங்கள் அது அதை பற்றி பேசுனால் நம்ம வந்து மணிக்கணக்கில் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் ஆக அவர் வந்து அந்த அந்த பள்ளி பருவம் கல்லூரி பருவம் அந்த காலங்களிலெல்லாம் வந்து மிக அரும் கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு அவர் வந்து படிச்சிருக்கிறாரு அதெல்லாம் நினைக்க நினைக்க பேச பேச நமக்கு வந்து ஒரு மாதிரி தழுதழு தான் போகும் நீ சொல்கிற மாதிரி அது மகிழ்ச்சியாக அவருடைய வரலாறை நாம் பேச முடியாது அது அதை சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு தடுமாற்றம் ஏ ஏன்னா நம்ம அது உணர்கிறோம் இப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழலில் நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அந்த இந்த சமூகம் எவ்வளோ நெருக்கடிகள்லாம் அவருக்கு கொடுத்துருக்கோம் அதெல்லாம் அவர் என்ன பாடுபட்டிருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஒரு நமக்கு இனம் புரியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது உருக்கமாக அண்மையில் ஒரு செய்தி படித்தீங்க இல்லையா அவர் பத்தாம் வகுப்பு படிப்பருக்கு பள்ளிக்கு செல்லுகின்றார் ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இளம் பிள்ளைகளுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை முயற்சி என்பது வர வேண்டும் நமக்கு முன்னால் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் அங்கே வாழ்க்கை வரலாறு படிக்கின்ற பொழுது நம்மாலும் ஏன் சாதிக்க முடியாது என்ற ஒரு உத்வேகம் நமக்குள் வர வேண்டும் அதற்காகத்தான் அம்பேத்கர் நிகழ்ச்சியை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அப்போ ஒரு பள்ளிக்கு சொல்லுகின்றார் ஆசிரியர் பார்த்து கேட்குறாரு எதுக்கு வந்திருக்கிறார் கிளாஸு பொழுது இல்லை சமஸ்கிருதம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்று சொல்லுகின்றார் சமஸ்கிருதத்தை நீ படிக்க முடியாதுப்பா உனக்கு அந்த மொழியை படிக்க உரிமை இல்லை என்று சொல்லுகின்றார் ரொம்ப கோரிக்கை வைக்கின்றார் அப்போ அவருக்கு சமஸ்கிருத படிப்பிற்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை அந்த ஏக்கம் இருக்கு பாருங்கள் அதுதான் இங்கே நான் பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் அப்போ வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்படுகிறது என்ன முடிவு பண்ண தெரியுங்களாங்க அதே பத்தாம் வகுப்பில் அயல் நாட்டு மொழி பாரசீக மொழியை விருப்ப பாடமாக எடுத்து அந்த பள்ளி அளவில் முதல் பரிசை பெறுகின்றார் அந்த சப்ஜெக்டில் முதல் மாணவனாக வராரு பாரசீக மொழியை எடுக்கிறார் அதுக்கப்புறம் அவங்க வந்து மத்திய அமைச்சர் ஆகிட்ட பிறகு மீண்டும் சமஸ்கிருத மொழியை படிக்கின்றார் எப்போ பதினான்கு பதினொன்று வயசில் மறுக்கப்பட்ட சமஸ்கிருத மொழியை படிக்க முடியாமல் சூழலை பிறகு வளர்ந்து வழக்கறிஞராக மாறிய பிறகு அந்த மொழியின் மேல் கொண்டிருக்கின்ற பாசத்தின் காரணமாக அன்பு காரணமாக மீண்டும் சமஸ்கிருத மொழியை படிக்கின்றார் இந்த கருத்தை நான் படித்தனே மிக மகிழ்ச்சிங்கய்யா இரண்டா ஒரு மனிதன் அந்த சமூகத்தை எப்போ பார்க்குறானா இந்த பள்ளி பருவத்தில் தான் சமூகத்தை பார்க்குறான் அப்போவே இந்த சமூக அவனை அடக்கி ஒடிக்க வைக்கின்ற பொழுது அவனால் கம்பீரமாக நடை போட முடியாது கலாம் சொல்லுவாங்க ஒரு மனிதனை நீ எதுவுமே செய்யாது அவனுடைய வாழ்க்கையை நீ கடுக்க வேண்டும் என்றால் மன ரீதியாக அவனை காயப்படுத்தி விடு என்று சொல்கிறானுங்க அப்போ நீ மன ரீதியாக ஒருவனை பார்க்கின்ற பொழுது அலட்சியப்படுத்துகிறோம் அவமானப்படுத்துகிறான் அப்படின்னா அவன் அடுத்த கட்ட நகர மாட்டான் கூனி குறுகி அங்கேயே அமர்ந்து விடுவான் அதனால சொல்றாரு மறந்து கூட சக மனிதர்களை காயப்படுத்தாதீர்கள் என்று சொல்லிகொண்டார் நாசுக்க கையாளுன்றத கலாம் சொல்லியிருக்கிறாங்க ஐயா நீங்க இப்போ கல்லூரி வாழ்க்கையை பற்றி பேசும்பொழுது ஏற்கனவே இருபத்தி ரெண்டு வயசுலயே அமெரிக்கா போயிருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க முதல் முதல்ல படிப்பிற்காக வெளிநாடு சென்ற இந்தியர் என்கின்ற பெருமை வந்து அண்ணல் அம்பேத்கரை சாரம் அவர் வந்து படிப்புக்காக முதல்ல அமெரிக்கா போகிறார் அதற்கு பிறகு லண்டன் லண்டனுக்கு சென்று அவர் அந்த பேரிஸ்டர் பட்டம் தான் பெறுகிறார் பள்ளிக்கு அந்த பள்ளி படிப்புகளில் வந்து அங்கே போனவர் அதே போல் வந்து அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வட்டமேசை மாநாடுக்கு பிறகு வளர்ந்து வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வட்டமேசை மாநாட்டுக்காக லண்டனுக்கு பயணிக்கிறார் ஆக அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே அது ஒன்று வந்து படிப்பதற்காக சென்ற ஒரு பயணம் இன்னொரு பயணம் மிக முக்கியமான வரலாற்று முக்கியமான ஒரு பயணம் அந்த இரண்டாம் வட்டமேசி மாநாட்டில் இந்த சமூகத்திற்காக குரல் கொடுப்பதற்காக அங்கு சென்று வந்தார் அதுபோல் அந்த பயணங்களிலெல்லாம் அவருக்கு எடுத்துகிட்டு வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் முதல் பயணத்தில் அங்கே படிச்சுட்டு திரும்பி வரும்பொழுது புத்தகங்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் புத்தகங்களை வெளிநாட்டிலிருந்து அவர் ஏற்றி வந்திருக்கிறார் ஆனால் வந்து அதில் அவருடைய நண்பர் அவருடைய புத்தகத்தில் என்ன பதிவு செஞ்சுருக்கன்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து பயணிகள் கப்பல்லையும் இதை வந்து சரக்கு கப்பல்லையும் போட்டுட்டு வந்துட்டதாகவும் அந்த இவர் மும்பை வந்து சேர்ந்த பிறகு பார்த்தா அந்த சரக்கு கப்பல் மூழ்கிட்டதாக தகவல் கொடுத்து மிகவும் வருத்தப்பட்டதாக அவர் சொல்லுவாங்க ஆனால் அதை விட்டுவிடவில்லை ஏன்னா நமக்கு அந்த மனுவில் ஒரு ரெண்டாயிரம் புத்தகத்தில் வாங்கி அதெல்லாம் கடலில் மூழ்கிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அதை விட்டுடுவோம் ஆனால் இந்த வட்டமேசை மாநாட்டுக்கு போனார் பாருங்கள் அப்போ வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ட்ரங்கு பெட்டியில் அவர் வந்து புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து சேர்த்ததாக அந்த பதிவு இருக்கிறது ஆக அவர் வெளிநாடு செல்லும் போதெல்லாம் நம்ம வந்து சும்மா சுற்றி பார்க்க போகிறோம் அதுக்காக போகிறதுக்கெல்லாம் இன்றைக்கி போகிறவங்க இருக்காங்க ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அங்கே போகும் பொழுது கூட சிந்தித்துக்கொண்டே ஒரு படிப்பதற்காகவும் அதை வந்து அந்த அதை சமூகத்திற்கு கடத்துவதற்காகவும் அவர் வந்து சிந்தி இதுதான் நம்ம வந்து அவருடைய மகிழ்ச்சி பயணங்கள் இந்த வெளிநாட்டு பயணங்கள் என்று வருகின்ற பொழுதுங்க இப்போ அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் அறிவுடையார் ஆவது அறிவர் அப்போ அறிவான சமூகமாக நாம் இருக்கின்ற பொழுது தான் நமக்கும் பெருக பெருமை நாம் சார்ந்திருக்கின்ற இனத்துக்கும் பெருமை நாம் இருக்கின்ற அலுவலகத்திற்கும் பெருமை இந்த தேசத்திற்கும் பெருமை அறிவு தான் மனிதனை மேம்படுத்தும் ஐயா அழகாக பதிவு பண்ணாங்க லண்டன் நூலகத்தில் அங்கே இருக்கு நூலகர் சொல்கிறார் யாரோ ஒரு பையங்க ஃப்ரம் இந்தியா யூஸ் டு கம் டு திஸ் லைப்ரரி இந்த நூலகத்துக்கு வருவார் அவர் தான் முதல் நபராக வந்து நிற்பாரான் நூலகத்தில் கடைசியாக நான் நூலகத்து மூடுகின்ற பொழுது கடைசியாக செல்லுகின்ற நபராகவும் அவர் தான் இருப்பார் பிறகுதான் தெரிஞ்சது அவர் தான் டாக்டர் பி ராவ் அம்பேத்கர் என்பது பிறகுதான் எனக்கு தெரிந்தது என்று அந்த நூலகர் லண்டன் நூ நூலகர் இந்த கருத்தை பதிவு பண்ணுறார் அப்போ அதாவது நம்ம இதெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறோம் இந்த நொடி வெளிநாட்டு போறீங்க நம்ம என்ன செய்வோம் சுற்றுலா போகணும் கடைக்கு போனோம் பர்ச்சேஸ் போனீங்களா அப்படி தானே கேட்குறாங்க யாராவது நூலகத்துக்கு போகிறீங்களா யாரை கேட்பாங்களே இந்த நொடி வரை பாருங்கள் அவர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்து வளர்ந்து இறந்து அறுபத்தாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன அவர் பிறந்து நூற்றி முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன எதனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலை சிறந்த மனிதராக இருக்கின்றார் என்றால் அறிவில் அவர் மேம்பட்ட ஒரு மனுஷன் லண்டன் நூலகத்துக்கு போகிறாரு வெள்ளக்கார இங்கிலீஷ பேசுறான் கோட்டு போடுறான் எந்த சலனமும் இல்லாம நூலகத்துக்கு போறார் குனிந்து படிக்கின்றார் ஏனென்றால் தான் சார்ந்த சமூகம் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் பல மணி நேரங்கள் குனிந்து படிக்கின்றார் நூலகத்துல அப்ப இருபத்தி ரெண்டு மணி நேரங்கள் லண்டன் நூலகத்துல படித்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நீங்கள் அழகா நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறீங்க மிக மகிழ்ச்சி ஐயா இப்ப நம்ம பார்க்குறீங்க இன்னைக்கு நிறைய எல்லாம் பிள்ளைகளெலாம் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் வந்து இப்போ ஒரு நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க கிடைக்கலன்னா உடனே என்ன பண்ணுறாங்க துக்கம் துயரம் தோல்வியை அவர்கள் எதிர்கொள்ள முடியல பல பிள்ளைகளை பார்க்குற நம்மளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை தைரியம் என்பது குறைவாக இருக்கிறத பார்க்குறோம் அப்போ வாழ்க்கையில் வந்து ஓர் அங்கம் எதுவென்றால் தோல்வி துயரம் அவமானம் சங்கடம் கேலி பேச்சு எல்லாமே வாழ்க்கையில் ஒரு அங்கம் இவை எல்லாவற்றையும் எதிர்கொண்டால் தான் வெற்றியை நம்மால் அடைய முடியும் நீங்கள் அண்ணல் அம்பேத்கர் வாழ்க்கையில் என்னென்ன வகையான துயரங்கள் தொல்லைகள் அவமானங்கள் அது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எவை வாழ்க்கை முழுக்க அண்ணல் அம்பேத்கருடைய வாழ்க்கை முழுக்க துயரங்களாலும் தோல்விகளாலும் தான் வடிவமைக்கப்பட்டது அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மனச்சிதைவு இது வந்து இந்த சமூகம் தொடர்ந்து அவர் மனதை புண்படுத்தி கொண்டே இருக்கிறது ஆரம்ப காலத்திலிருந்து அவர் அரசியலுக்கு வந்த பிறகும் கூட தொடர்ந்து அவருக்கு வந்து நிறைய தோல்விகள் இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதை அதை பற்றியெல்லாம் அவர் வந்து கவலைப்படலை தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறார் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணல் பற்றி நம்ம சொல்லணும்னா புறக்கணிப்பின் வழியே மிக வலிமையை பெற்றவராக தான் நான் அவர் பார்க்குறேன் ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு மனிதன் புறக்கணிக்கப்படுகிறான் அதுக்காக வந்து மன அப்படியே சோர்ந்து விழா விடாமல் என்ன என்னை புறக்கணிக்கிறியா நான் வரேன் நான் எழுந்து நிற்பேன் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுமையாக அவர் வந்து அந்த வலிமை பெற்றினே போகிறார் அதில் அவர் அவருடைய வலிமை கூடிக்கொண்டே போகிறது அப்போது அந்த விளிம்பு மலை நிற்க மக்களுடைய ஒரு ஒரு குரலாக அவர் இருக்கணும்னு ஆசைப்படும் பொழுது எல்லாம் கூட அவர் நிறைய நிறைய போராட்டங்கள் நடத்துகிறாரு நிறைய பேசுகிறாரு எதுவுமே பதிவாக மாட்டேங்குது எதுவுமே எந்த ஒரு அச்சு ஊடகத்துலையோ அல்லது வந்து மற்ற எந்த ஊடகத்திலையுமே அவருடைய குரல் வந்து வெளியில் மாட்டேங்குது இப்போ நினச்சி பாருங்களேன் நம்ம வந்து ஒரு 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 போராட்டம் நடத்துகிறோம் இன்னொருத்தர் கூட பேசுகிறாரு அவர் பேசுகிறது மட்டும் இதழில் வருது இவர் வந்து இவர் சார்பாக ஒரு ஒரு மக்களின் சார்பாக பேசுகின்ற எந்த ஒரு செய்தியுமே எந்த நாளேட்டிலும் வரவில்லை என்றால் அது என்ன என்ன மாதிரியான ஒரு ஒரு வழியை ஏற்படுத்தும் அப்போது அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறாரு நீ என்ன நீங்கள் வந்து நாங்கள் பேசுகிறது எதுவுமே நீங்கள் சொல்லலைனா எங்களுக்கு வந்து இது கிடையாது அப்படின்ட்டு ஒரு தனி ஊடகம் ஒரு தனி பத்திரிகையை அவர் வந்து ஐயா தொடங்குறார் மூக் நாயக் என்ற குரல் இல்லாதவர்களின் தலைவர் அது உம்களின் தலைவர் என்ற மாதிரி அது அந்த தலைப்பில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு பத்திரிகையை தொடங்குறார் ஏன் தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குரல் அவர் பேசுவது எதுவுமே நிராகரிக்கப்படுகிறது அந்த புறக்கணிப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ப பள்ளி பருவத்தில் இல்லை கல்லூரி பருவத்தில் இல்லை வளர்ந்து வந்து ஒரு தலைவராக அவர் அங்கீகரிக்கப்பட்ட பிறகும் கூட அவருடைய பேச்சு தொடர்ந்து இந்த சமூகத்தால் நிராகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்போ என்ன வேணும் பொழுது அப்போது அந்த இடத்துல நீங்கள் இப்போ தொடக்கத்தில் அழகாக சொன்னீங்க இப்போ இருக்கின்ற இளம் தலைமுறையினர் ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன ஒரு தோல்வியை கூட அவர்கள் வந்து தாங்க மாட்டுறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கிறது என்னென்னா தயவு செய்து அண்ணல் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கணும் ஒரே ஒரு முறை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்திலிருந்து அவர் பருவத்திலிருந்து அவருடைய இறப்பு வரை அவர் எதிர்கொண்ட ரொம்ப டீடைலாக கூட படிக்க தேவையில்ல அவர் எதிர்கொண்ட அவமானங்களையும் துக்கங்களையும் சோகங்களையும் மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னா இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு மனிதரால் எப்படி ஒரு வெற்றி பெற்ற ஒரு மனிதராக வெற்றி மனிதராக எப்படி வளர்ந்து வர முடியும் அப்படின்கின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வரும் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த தளர்வு நீங்கி உங்களுக்குள்ளே ஒரு தன்ன தன்னம்பிக்கை நிச்சயமாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன் நிச்சயமாக உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை துளிர்க்கும் அண்ணல் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு நிறைய அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இப்போ எத்தனை பேருக்கு வந்து அதை படிக்கிறாங்க நீங்கள் நூலகத்துக்கு போனால் தானே நம்ம அதெல்லாம் படிக்கிற அந்த பழக்கம் வரும்னு சொல்கிறோம் தயவு செய்து நீங்கள் வந்து இந்த சோர்விலோ மனச்சோர்வு இருக்கிறவர்கள் தயவு செய்து அண்ணல் அம்பேத்கரை தன்னம்பிக்கை கட்டுரைகளை படிப்பதை காட்டிலும் நீங்கள் வந்து அண்ணல் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறை தயவு செய்து ஒரு முறை நீங்கள் படித்து பாருங்கள் படித்து பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு சொகுசாக இருக்கிறோம் நாம் வந்து நமக்கு இருப்பது பிரச்சனையே இல்லை என்கின்ற ஒரு உண்மையான ஒரு செய்தி நமக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது படிச்சுட்டு இருக்கிறாரு சார் லண்டனில் படிச்சுட்டு இருக்கிறாரு பொருளாதாரம் இந்த பரோடா மன்னர் உடைய உதவியால் அங்கே படிச்சுட்டு திடீர்னு என்ன பண்ணுறாங்க நிறுத்திட்டாங்க உதவித்தொகையை நிறுத்திவிட்டு ஒரு கடிதம் மட்டும் அனுப்புகிறாங்க வந்து தொடர்ந்து எங்களால் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாது நீங்கள் திரும்பி வந்துடுங்க அப்படின்னு என்ன மனநிலை இருக்கும் நம்ம இங்கேருந்து போயிருக்கோம் அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த உதவியிலே நாம் படித்து படிச்சுட்டு இருக்கிறோம் திடீர்னு ஒரு கடிதம் வந்து உனக்கு தொடர்ந்து எங்களால் உதவி செய்ய முடியாது நீங்கள் இங்கே வந்து எங்களுக்கு வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அந்த மனநிலையை எப்படி இது இதெல்லாம் ஒரு உதாரணம்தான் அவர் வாழ்க்கையில் வந்து நான் முன்னாடியே சொன்னேன் வெறும் தோல்விகளால் நிரம்பியது இதை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு மனநிலை ஒரு மனிதருக்கு எப்படி இருக்கும் அந்த அதுவும் படிப்பை விட்டு விட்டு அது பாதியிலே திரும்பி தாயம் வந்தார் ஆனால் மீண்டும் வந்து அவர் வந்து சோர்ந்து விடவில்லை அந்த அந்த படிப்பை அவர் விடலை வந்து இங்கே கல்லூரியிலே ஒரு பேராசிரியராக சேர்ந்து எட்டு ஆண்டுகள் பணி பணியிலிருந்து அந்த சம்பாத்தியத்தில் நான் திரும்ப திரும்ப வந்து அந்த அந்த படிப்பை படித்து முடிப்பேன் என்று வைராக்கியத்தோடு படித்து முடித்தவர் அதுபோல் நம்ம வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து நிறைய சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தோல்விகளால் நிரம்பி அவருடைய வாழ்க்கை அது எப்படி வந்து அவர் நிமிர்ந்து நிமிர்ந்து வரார் அவர் வந்து கொட்ட கொட்ட அவர் வந்து குனியாமல் நிமிர்ந்து நிமிர்ந்து எழுந்து மேலே எழுந்து வருகின்ற ஒரு 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 காற்றாக அவர் வந்து எல்லா திசைகளிலுமே பரவி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அவர் வடிவமைத்து வருகிறார் அதுதான் நம்ம இருந்து எடுக்க வேண்டிய ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றிங்கயா அதாவது வள்ளுவர் அழகான ஒரு ஒரு வரிகளை கருத்தை பதிவு செய்து அதை நீங்கள் அவசியம் கேட்க வேண்டும் துன்பம் உரவரினம் துணிவாற்றி செய்க இன்பம் பயக்கும் வினை வாழ்க்கையில் வந்துங்க உங்களுக்கு துன்பம் வேதனைகள் வருகிறது என்றால் அதை நீங்கள் பொருட்டை எடுத்துக்கொள்ளாதீங்க எதிர்காலத்தில் வரக்கூடிய நன்மை இருக்குது பாருங்கள் பகு்ச்சி அதை மனசில் வைத்து கொண்டு பயணம் செய்யுங்கள் என்று வள்ளுவர் அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாரு நீங்கள் ஐயா சொன்னாங்க இல்லைங்களா அண்ணல் அம்பேத்கருக்கு திருமணம் நடக்கின்றது எங்கே நடந்தது தெரியுங்களா அவர் வந்துங்க சட்ட அமைச்சராக இருந்திருக்கிறாரு பிஹெச்டி படிச்சிருக்கிறாரு பாரத்லா படிச்சிருக்கிறாரு உதவி இராணுவ தளபதியாக பணியாற்றியிருக்கின்றார் சாயாஜராவ் அவங்களுடைய சமஸ்தானத்தில் ஆனால் எங்கே திருமணம் நடத்துகிறீங்களா மும்பை அங்காடி மீன் மார்க்கெட்டு கருவாடு மார்க்கெட்டில் கல்யாணம் நடந்தது இருட்டில் என்ன அனுமதி இல்லை அம்பேத்கர் என்ன செய்கிறாத்துறீங்களா திருமணத்துக்கு வாழ்த்த வராங்க இல்லைங்களா கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை வருவேன் என்ன செய்கிறாடுத்துறீங்களா யாரோ ஒரு நண்பர் ஒரு லட்டு எடுத்துன்னு விட்றார் கல்யாணத்துக்கு பரிசு கொடுக்க அந்த லட்டை வாங்கி நொறுக்கி திருமணத்துக்கு வாழ்த்த இல்லைங்களா அவங்க கையில் அன்பாக கொடுக்குறாரு மேதகு அண்ணன் அம்பேத்கர் வறுமையை நினச்சி பாருங்கள் ஐயா சொன்னாங்க பாருங்கள் இந்த பந்தய குதிரை இருக்குல்ல பந்தய குதிரை நீங்கள் பந்தயத்தில் அந்த குதிரை வேகமாக ஓடுகின்ற பொழுது அடிக்க குதிரை முன்னேற்றத்தை நோக்கி தான் போகுமே தவிர பின்னால் திரும்பி பார்த்து பதுங்காது பயப்படாது அடிக்கடிக்க நீங்கள் பாருங்கள் பந்தய குதிரை பொறுத்தவரை அந்த வழியை தாங்கி கொண்டு லட்சியத்தை நோக்கி தான் பயணிக்குமே தவிர அந்த வெற்றி பாதையை நோக்கி தான் பயணிக்குமே தவிர மறந்து கூட திரும்பி பார்க்காது பந்தய குதிரை உங்களுக்கு எனக்கு எல்லோருக்குமே தேவை இந்த பந்தய குதிரை கதிரை இதே போல் அந்த அம்பேத்கர் அவர்கள் அவமானம் சோகம் போராட்டம் அசிங்கம் சோகம் துக்கம் இழப்பு எல்லாம் வந்தாலும் துன்பம் வரினும் துணிவாற்றி செய்க இன்பம் பயக்கும் வினை என்பதைப் போன்று பந்தய குதிரை எப்படி அடியை வாங்கி கொண்டு இலக்கு நோக்கி பயணித்ததோ பயணிக்குமோ அதே போல பயணித்தவர் தான் அண்ணன் அம்பேத்கர் அதனை அழகாக நீங்க பதிவு பண்ணியிருக்கிறீங்க ஐயா சொல்லியிருக்கிறாங்க இந்த இளம் பிள்ளைகளுக்கு எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் வாழ்க்கையில் வந்துங்க உங்களுக்கான பிறப்பை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு சாதிக்க முயற்சிக்க வேண்டும் என்றால் அதற்கான பல வகைகளை வழிகளை சொல்லியிருப்பவர் அண்ணன் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாம் நீங்கள் படிக்க வேண்டும் மிக மகிழ்ச்சிங்க அடுத்து வந்தீங்க ஒரு சட்ட அமைச்சராக இருந்திருக்கிறாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஏற்கனவே நான்கு ஆண்டுகள் அதுக்கப்புறம் ஆண்டு அவங்க ராஜினாமா பண்ணிடுறாங்க சட்ட அமைச்சராக அதாவது இந்த தேசத்திற்கான அந்த சட்டத்தை கட்டமைக்கின்ற சபை தலைவராக அவருடைய பங்களிப்பு என்னங்க சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு புதிய அரசியல் சட்டம் வடிவமைக்கப்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் பொழுது நேரு அவர்கள் பிரதமர் நேரு அவர்கள் வந்து அழைக்கிறார் அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு இங்கே சட்ட அமைச்சராக மாறிவிடுகிறார்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலே அவர் தூங்கவே இல்லை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் தூங்கினார் அப்படின்றது வரலாற்று பதிவாக இருக்கிறது அவர் வந்து உழைத்திருக்கிறார் அந்த இந்த சட்டத்தை இந்த தேசத்திற்கான சட்டத்தை வடிவமைப்பதற்கு அது அது அதை நம்ம பேசும்பொழுது என்ன பெருமையாக பார்க்கணுன்னா உனக்கு உட்கார்றதுக்கே இடம் இல்லை நீ உட்காரவே கூடாது நீ வெஞ்சிலேயே உட்காரக்கூடாதுன்னு சொன்ன ஒரு தேசத்திற்கு ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற ஒரு இடத்திற்கு ஒரு மனிதன் வந்து உயர்ந்து சென்றிருக்கிறான் அப்படின்னும் பொழுது அது வந்து எவ்வளோ எவ்வளோ அதுக்குள்ளே அது அதுதான் தான் அந்த அதுக்குள்ளே அந்த எடுக்க வேண்டிய நம் பாடம் வந்து அதுதான் அந்த இடத்துக்கு போயிட்டு அப்போது அவர் வந்து அந்த ஓராண்டு காலத்துக்கு மேலே அவர் உழைத்து கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினஞ்சு சரத்துகள் நினைக்கிறேன் அதுக்குள்ளே இருந்தது முன்னூற்றி பதினஞ்சு சரத்துகளையும் எட்டு படிமங்களையும் இந்த சட்ட வரைவினை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவர் வந்து கொடுக்குறாரு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறு தான் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் சட்ட அமைச்சராக அவர் வந்து செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருந்தது பெண்களுக்கான சொத்துரிமை பெண்களுக்கான உரிமையில் வந்து விவாகரத்து உரிமை இது இதையெல்லாம் வந்து ஒரு சட்டமாக ஏற்றும்போது இந்து மதத்தை அது வந்து புண்படுத்துவதாக கருதி தான் வந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதில் வருத்தப்படுறார் அதில் ஏக எக்கச்சக்க வருத்தப்பட்டு தான் அவர் வந்து அவர் அண்ணல் அம்பேத்கருடைய வார்த்தைகளிலே நம்ம சொல்லணும்னா அழுவாரின்றி அழும் குரல் ஓசையின்றி கொன்று புதைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி அந்த நிகழ்வை அவர் சொல்வார் அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாமல் அதுக்காக தான் அவர் வந்து அந்த சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வருவார் ஆனாலும் கூட சட்ட அமைச்சராக இருந்தபோது கூட அவர் என்ன சொல்கிறதுனா உரிமை என்பது வந்து சட்டத்தினால் காக்கப்படுவதில்லை உரிமைகள் என்பது சட்டத்தினால் காக்கப்படுபவை சமூகத்தில் சமூக உணர்வு மற்றும் நெறி உணர்வு ஆகியவற்றால் தான் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்றது அண்ணல் அம்பேத்கருடைய வரிகளே சட்டமாக இருந்தால் கூட அதுபோல் சட்ட அமைச்சராக இருந்தது அது வெறும் நம்ம வந்து சட்டத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் நதிநீர் பங்கீடு தொழிலாளர்களுக்கான இந்த எட்டு மணி நேர வேலை நிறைய நிறைய விஷயங்களை வந்து அந்த அமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் செஞ்சுருக்கிறாங்க இந்த பதினெட்டு வயசு வாக்குரிமை கூட வந்து அவருடைய காலத்தில் அவருடைய அவர் வந்து அரிதாரம் போட்டது தான் அதுக்குள்ளே நிறையா சொல்லிட்டே போகலாம் நம்ம வந்து பார்க்கும்பொழுது அந்த ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் ஒரு கனவோடு ஒரு வேலையை செய்கிறார் செய்யும் பொழுது அந்த இடத்துல எனக்கு எனக்கு சட்டத்துறையினே கொடுத்துட்டீங்கன்னா நான் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஏற்கவில்லை என்றால் அந்த பதவியை கூட அந்த இடத்துக்கு அவர் வர்றதுக்கு நீங்கள் ஒரு இந்திய தேசத்தின் சட்ட அமைச்சராக ஆவது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் பதவி எனக்கு முக்கியம் இல்லை நீங்கள் கொடுத்துட்டீங்க அதுக்காக வந்து நான் வந்து இந்த தேசத்திலே ஒரு கனவு காண்கிறேன் இந்த கனவு மெய்யாக வேண்டும் இந்த கனவை நான் மெய்ப்பிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதற்கு நீங்கள் தடையாக இருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து எனக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜினாமா பண்ணார் பாருங்களேன் அது ஒரு அது ஒரு பாடம் அது அது எல்லாருமே செஞ்சிட முடியாது அந்த இடத்துக்கு ஏன்னா போராடி வருகிற ஒரு மனிதர் அந்த பதவியை துச்சமனை நினைத்து அவர் ராஜினாமா செய்து விட்டு இருக்குது அது அது ஒரு பாடம் அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம எடுத்துக்கொண்டிருக்கேன் அற்புதங்களா மிக அழகாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க வள்ளுவர் பதிவு பண்ணார் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று சொல்லுகின்றார் ஒரு மனுஷனோட அறிவு இருந்ததுன்னா எல்லாமே அவனுக்குள் அடக்கம் என்று சொல்லுகின்றார் இப்போ அம்பேத்கரை சற்று யோசித்து பார்க்கின்றேன் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க வழக்கறிஞர் பிஎல் பாரிஸ்டர் படிச்சிருக்கிறாங்க பேராசிரியராக இருந்திருக்கிறாங்க கல்லூரி முதல்வராக இருந்திருக்கிறாரு மூக் நாயக் பத்திரிகை ஆசிரியராக இருந்திருக்கிறாரு மிக சிறந்த பேச்சாளராக இருந்திருக்கிறாரு மிக சிறந்த போராட்ட களத்தில் இறங்கி போராடி இருக்கின்றார் மிக முக்கியமாக இந்த தேசத்தினுடைய முதல் சட்ட அமைச்சராக இருந்திருக்கின்றார் அதாவதுங்க அவரு தொடாத துறை எதுவுமே இல்லைங்கன்ற அவருக்கு ஐம்பதாவது பொன் விழா நடக்குது அந்த காலத்திலேயே ஒரு ஒரு எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் என்ன பண்ணுறாங்க காசை வந்து சேகரித்து நன்கொடையாக வசூலித்து ஒரு லட்சத்து எட்டாயிரம் பணத்தை அண்ணர் அம்பேத்கரை கொடுக்குறாங்க நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்றாங்க இந்த காலத்தில் கொடுத்த நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு ஒருத்தர் பணத்தை கொடுக்குறாருன்னா ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு நான் என்ன செய்வேன் நான் அந்த பணத்தை என்னுடைய சொந்த லாபத்திற்கு பயன்படுத்த யோசிப்பே நான் சராசரி மனுஷன் இவர் பாருங்க அந்த பணத்தை வாங்கி பொதுமக்கள் கையில் கொடுத்துட்டு ஒரு நூலகத்தை உருவாக்க இந்த பணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போ திருப்பி திருப்பி அவர் வாழ்க்கையில் எதை நம்மால் கற்று உணர முடிகிறது என்றால் வாசிக்கின்ற அறிவால் தான் இந்த சமூகத்தில் மாற்றத்தை சமதர்ம சமூகத்தை புதியதோர் உலகத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை இந்த நொடி வரை மாறவில்லை அறிவுதான் தேவை என்ற கருத்தை அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த சுயநலம் என்பதே அவருடைய வாழ்க்கையில் இல்லை என்பதை என்னை பொறுத்தவரை பதிவு செய்ய முடியும் ஐயா இப்போ பல செய்திகளை நீங்கள் இப்போ பகிர்ந்திருக்கிறீங்க நீங்கள் பெற்று அவருடைய வாசிப்பு பழக்கங்க ஐயா ஏனென்றால் அவருடைய வீட்டில் ராஜகிருகம் என்ற பெயரில் பெரிய ஒரு நூலகம் லட்சக்கணக்கான புத்தகங்களை வைத்திருக்கிறாங்க இன்றைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக இளம் பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு கவிஞராக இருக்கிறீங்க நிறைய கதைகள் எழுதியிருக்கிறீங்க பல மேடைகளில் மனிதவள மேம்பாட்டு பயிற்சி நடத்திருக்கிறீங்க நம்ம பிள்ளைகளுக்கு வாசிக்கிற பழக்க எப்படி ஒரு மனிதனுடைய ஆளுமையை மேம்படுத்தும் உருவாக்கும் முழுக்க முழுக்க அண்ணல் அம்பேத்கரை வடிவமைத்தது கட்டமைத்ததெல்லாம் அவருடைய வாசிப்பு தான் தொடர்ந்து சிறு வயதிலிருந்தே அவர் படிக்க தொடங்கியவர் தொடர்ந்து வந்து அந்த அந்த புரட்சி நெருப்புக்கு வந்து புத்தக வாசிப்பு தான் உயிர்ப்பு உயிர் அவருடைய உயிர் துடிப்பு வந்து அதுதான் படுக்கையில் கூட அவர் என்ன பண்ணாலும் ரெண்டு மூணு புத்தகத்தோடு தான் தூங்குவார் அப்படின்ற மாதிரியான பதிவில் இருக்குது எப்போ பார்த்தாலும் வந்து வாசிச்சுட்டே இருப்பார் அவருடைய நண்பர் நாம்தேவ் நிக்காடேன்னு நினைக்கிறேன் ராம்தேவி வந்து உதவி கேட்குறார் நீங்கள் வந்து தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறீர்களே உங்களுக்கு வந்து ஓய்வு தான் உங்களுக்கு ஓய்வு எப்பொழுது தான் நீங்கள் இலைப்பாருவீர்கள் என்று கேட்கும்போது அண்ணா அம்பேத்கர் சொன்னதாக பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 புத்தகத்திலிருந்து ஒரு சீரியஸாக ஒரு டாபிக் படிச்சுட்டு இருக்கிறாருன்னா அந்த இருந்து அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு தலைப்பிற்கு நான் செல்வேன் அந்த செல் அது நான் போகிற பாருங்க அதுதான் என்னுடைய இழைப்பாறுதல் நேரம் என்றார் அப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தகத்திலிருந்து வேறு ஒரு புத்தகத்துக்கு அவர் செல்கிறார் அது போகிறார் ஆனால் அதுதான் இழைப்பாருகிற நேரமே அது தான் எத்தனை எத்தனை விதமாக நீங்கள் சொல்கிறீங்களே அந்த ராஜகிரகம் கிட்டத்தட்ட அறுபத்தொம்பதாயிரம் புத்தகங்கள் வாழ்கின்ற காலத்தில் சுருக்கமாக சொல்லப்பணம் வச்சுங்களேன் நமக்கெலாம் வந்து வீட்டில் ஒரு அறை ஒரு ஒரு நூலகம் வைக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும் ஆனால் அண்ணல் தான் ஒரு நூலகத்தையே வீடாக வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு தான் அவர் வந்து அந்த ராஜகிரகத்தை கட்டுறாரு நான் முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா அவர் அந்த புத்தகத்தை வாங்கி வருவது கூட அண்ணல் அம்பேத்கரிடம் இருக்கிற கெட்ட பழக்கமாக சொல்லுவது என்னென்னா காசு கொடுத்து புத்தகத்தை வாங்கிடுவார் ஆனால் நீங்கள் என்ன கேட்டாலும் அது கடன் கொடுக்க மாட்டார் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாத கடன் கொடுக்கக்கூடாது என்கின்ற கொள்கையோடு அந்த புத்தகத்தை வந்து அப்படி பாதுகாத்துருக்காரு சேர்த்துருக்காரு அந்த அது வந்து வச்சுருக்கிறதுக்குள்ள இன்னைக்கு கூட வந்து நிறைய பேர் வந்து இந்த புத்தக கண்காட்சியெலாம் போனால் புத்தகங்கள் வாங்கி வருகிறார்கள் ஆனால் அதெல்லாம் படிக்கிறோமான்னு கேட்டால் அடிக்க வைத்து விடுவோம் அதை தொடர்ந்து நாம் படிக்கிறோமான்ற அதுபோல் அந்த வாசிப்பு அனுபவம் தான் அவரை வந்து நெறிப்படுத்து தொடர்ந்து ஒரே ஒரே தலைப்பில் கிடையாது வெறும் அரசியல் பொருளாதாரம் தத்துவம் எல்லாத்தையும் படிக்கிறார் அப்போது எந்த மாதிரியான வகையான அவர் நூல்களை அவர் படிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் சொன்ன நீங்கள் நீங்கள் பதிவு பண்ணீங்க அழகாக அந்த லண்டனுக்கு செல்லும் பொழுது கூட அங்கே அங்கேயும் கூட எங்கே போனாலும் நம்ம தொடர்ந்து படிக்க வேண்டிய இந்திய நூலகங்களில் கூட நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு முதல் ஆளாக அவர் உள்ளே போயிட்டு கடைசி அவர் வந்து கெஞ்சி கூத்தாடி நீ வெளியில் போங்க அப்படின்னு கழுத்து பிடிச்சது அதெல்லாம் ஒரே தள்ளும் பொழுது தான் அவர் வந்திருக்கிறார் ஆக அவருக்கென்று அமைந்த தனியாரை அமைத்து கொண்டு படிக்கின்ற காலத்தில் அவருக்கு ஓய்வே கிடையாது தொடர்ந்து தொடர்ச்சியாக அவர் வாசித்து கொண்டே இருந்திருக்கிறார் எத்தனை ஆயிரம் புத்தகங்களை அவர் வாசித்தார் என்பதற்கான கணக்கு நம்மிடம் இல்லை ஆனால் அவர் வந்து நமக்கு அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் வாசிக்க வேண்டிய பழக்கம் அந்த வாசிப்பு பழக்கத்தை நாம் வந்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வரைக்கும் இல்லைன்னா கூட பரவாயில்ல இன்னிலிருந்து தொடங்குங்க இன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் இந்த நாளில் இருந்தாவது நாம் இந்த வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நாம் நமக்குள்ளே விதிச்சுக்கிட்டால் கூட நாம் அவருக்கு செய்கின்ற ஒரு மரியாதையாக அது இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மிக மகிழ்ச்சிங்க மிக அழகான அதாவது சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை ஒரு சரிவார்ந்த முறையில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாம் முழுக்க படிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு இன்றைக்கு நினைத்தாலும் கூட திடீரென்று மனம் கசிந்துருகக்கூடிய சம்பவங்கள் ஏதேன்னு இருக்கா உங்களுக்கு என்னடா அது இப்போ நடந்திருக்கிறாங்க ஒரு தலைவர் கையில் இந்த மாதிரி எதனால் வந்து ஒரு கசுந்து உருவக்கூடிய சம்பவம் நினைச்ச உடனே நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் எவையானும் நீங்கள் உணர்ந்துருக்கீங்க வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சார் அவர் வந்து பார்த்து வருத்தப்படுற மாதிரி எனக்கு வந்து இந்த பூனா ஒப்பந்தம் ம் அதற்காக வந்து அவருக்கு கொடுத்த நெருக்கடி அந்த அந்த மனப்போராட்டம் அவரை நினைக்கும் பொழுது அண்ணல் அம்பேத் அம்பேத்கருக்கு வந்து ஒரு ஒரு நெருக்கடியான மிக நெருக்கடியான ஒரு நிலை அவர் வந்து ஒரு சமூகத்திற்காக ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லும் பொழுது மகாத்மா அவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு அப்படி இருக்கிறார் அது வந்து அது எதன் பொருட்டு அது அப்படி ஆச்சுன்னு தெரியல இப்போ அங்கேருந்து சிந்திக்கும் பொழுது இவருடைய அண்ணல் அம்பேத்கரின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்ன மாதிரியான நெருக்கடியை அவர் சந்தித்திருப்பார் அங்கே போய்ட்டு ஏன்னா மகாத்மா காந்தியின் மீது நல்ல மதிப்பை வைத்திருந்தார் ஆனால் அவர்கள் அவருடைய உயிருக்கு வந்து எந்த என்ன அவர் உண்ணாவிரதத்தில் இருக்கார் அங்கே எரவாடா அந்த பூனாவில் இருக்கிற எரவாடா மத்திய சிறையில் அவர் வந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்கிறார் அவருடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு போயிட்டே இருக்குது இவருக்கு நெருக்கடி முட்டுகிறது இதனால் வந்து இந்தியாவிற்குள் ஒரு நாம் பட்ட கஷ்டங்களெல்லாம் வீணா போயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ம மன நெருக்கடி அவருக்கு வந்து அந்த பூனா ஒப்பந்தத்தில் அவர் கையொப்பமிடுகிறார் அந் அந்த காலகட்டத்தில் அவருக்கு இருந்த அந்த அந்த மனநிலை அந்த நெருக்கடி அவர் என்ன நினச்சிருப்பார் பொழுது அந்த பூனா ஒப்பந்தம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அதற்கு பின்னால் இருந்த அண்ணல் அம்பேத்கரின் வழி தான் நமக்கு தோணும் தோணுதுங்க ஐயா பொதுவாக வந்துங்க ஒரு மனுஷன் ஒரு அறுபத்தைந்து ஆண்டுகள் ஒரு மிக மிக ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய அப்பா அம்மா வைத்த பேர் பீமன் என்பது தான் அவருடைய அப்பா வைத்திருக்கிறாங்க நாலடவில் வந்து அப்பா பேர் வந்து சேர்த்து பீமாராவ் என்று ஆகி அப்புறம் பீமாராவ் அம்பேத்கர் என்று மாறிவிட்டது வரலாற்றில் கூட சில செய்திகள் சொல்கிறாங்க அம்பேத்கர் என்ற ஒரு ஆசிரியர் வந்து உயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அண்ணல் அம்பேத்கர் மீது அன்பு கொண்டு பாசத்தை காட்டினார் அன்பு பாராட்டினார் பாதுகாப்பாக வளர்த்தாங்க ஆசிரியர் மேல் இருக்கின்ற அன்பு பாசம் மரியாதை காரணமாகத்தான் அண்ணல் தன்னுடைய பெயரை வந்து பீமாராவ் அம்பேத்கர் என்று மாற்றி வைத்து கொண்டார் என்ற சில பதிவு இருக்கிறது சில சில முரண்பாடான சில கருத்துக்களும் இருக்கிறது ஆனால் அவருடைய ஒரு அறுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏறக்குறைய ஐந்து ஆறு வயசுலேருந்து தொடங்குகின்ற அந்த போராட்ட காலமான வாழ்க்கையாகப்பட்டது அறுபத்தைந்து ஆண்டுகள் தான் இந்த மண்ணை விட்டு செல்லுகின்ற வரை அந்த போராட்டம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஆனால் ஒவ்வொரு சமூக சமதர்ம சமூகத்திற்காகத்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கின்றார் அந்த வகையில் பல வகையான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறீங்க நிறைவாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நேர்களுக்கு சுருக்கமாக ஆனால் அம்பேத்கருடைய கொள்கைகள் குறித்து அவருடைய கொள்கைகள் என்பதை விட அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து சுதந்திரம் பற்றி சொல்லும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு எண்ணமாக ஒரு சிந்தனையாக நான் சொல்வது என்னவென்றால் எவன் ஒருவன் தன் உரிமைகளை எப்போதும் தற்காத்து கொள்ள தயாராக இருக்கிறானோ யார் ஒருவன் பொது விமர்சனத்திற்கு அஞ்சாமல் இருக்கிறானோ அடுத்தவன் கைப்பாவையாக மாறாமல் போதிய அறிவும் சுயமரியாதையும் கொண்டுள்ளவன் எவனோ அவனே சுதந்திரமானவன் அற்புதம் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்வார் அதுபோன்ற ஒரு சுதந்திரத்தை நாம் வந்து சுதந்திரம் என்பது வேற என்னமோ நினச்சிட்ருக்கிறோம் ஆனால் சுதந்திரம் என்பது தனது உரிமைகளுக்காக அதை எப்பொழுதும் தற்காத்து கொள்ள தயாராகவும் அதே மாதிரி அந்த பொது விமர்சனத்துக்கு அஞ்சாமலும் அச்சப்படாமலும் இருக்க வேண்டும் என்பது வந்து அவருடைய இருந்து எடுத்துக்கணும் இன்னொன்று ஒரு சமூகத்தில் அது சாதியாக இருந்தாலும் சரி அல்லது பொருளாதார நிலையோ ஒருவருடைய கற்கும் திறனை எந்த விதத்திலும் பாதிக்காது அவர் வந்து ஒரு தாழ்ந்த சாதியில் பிறந்து விட்டார் என்றோ அல்லது ஒரு ஏழையாக பிறந்தவர் வந்து கற்க முடியாது என்றோ நம்மளாம் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அண்ணல் அம்பேத்கரின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அதெல்லாம் கிடையாது நாம் வந்து கல்வி என்பது அது அதுதான் ஒரு மனிதனை ஒரு ஒரு சமூகத்தை மாற்றி அமைக்கிற மிக பெரும் சக்தியாக அந்த கல்வி இருந்து கொண்டிருக்கிறது அந்த 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 நம்பிக்கை அதிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அந்த அந்த பாடத்தை எடுத்துக்கலாம் எந்த ஒரு மனிதனும் அண்ணல் அண்ணல் அம்பேத்கரோட சொல்கிறது என்ன கேட்டீங்கன்னா எந்த எல்லா மனிதனுமே வந்து ஒரு ஒரு தத்துவத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வார் அந்த தத்துவம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாழ்க்கையில் வந்து தத்துவம் என்பது என்ன என்பதுன்னா தன்னை தானே அறிந்து கொள்வது தன்னைத்தானே அறிந்து கொள்வதற்கான ஒரு தான் தத்துவம் என்கின்ற வகையிலே நாம் யார் நாம் நமக்கான என்ன கடமைகள் இருக்கிறது இந்த இந்த சமூகத்தில் வந்து அண்ணல் எம்பத்தியாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பாடம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அவருடைய அவர் பெற்ற அறிவையும் திறமையும் ஒரு தனி மனிதனுக்காக ஒரு சுயநிலைத்திற்காக பயன்படுத்தாமல் பொது வாழ்க்கைக்கு இந்த சமூகத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நாம் அவரின் வாயிலாக அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்கின்ற ஒரு பாடமாக நினைக்க வேண்டும் இன்றைக்கி நிறைய பேர் படிக்கிறோம் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு வருகிறோம் ஆனாலும் நாம் கற்ற கல்வியும் பெற்ற அறிவையும் அனுபவத்தையும் தன்னலத்திற்காக சுயநலத்திற்காக வந்து நாம வச்சுருக்குறோம் அப்படி இல்லாமல் பொதுநலத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்கிறது அதிலிருந்து நம்ம எடுத்துக்கணும் நன்றிங்கய்யா நான் பார்த்த நேர்களே விவேகானந்தர் அழகாக ஒரு க கருத்தை பதிவு செய்கின்றார் எது வாழ்க்கை என்றால் வாழ்க்கை என்பது மனிதனுக்குள் இருக்கின்ற தெய்வீக தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் வாழ்க்கைக்கான அடிப்படை என்று சொல்கின்றான் ஒரு மனிதன் என்பவன் உடலால் மனுஷனாக இருந்தாலும் உள்ளத்தால் அறிவால் ஈர்க்கப்பட்டு தனக்குள் இருக்கின்ற தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் நேர்களே அறுபத்தைந்து ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்த மாமேதை அண்ணல் அம்பேத்கர் மனிதனாக பிறந்து இறக்கின்ற பொழுது தனக்குள் இருக்கின்ற தெய்வீகத்தை விட்டு சென்றிருக்கின்றார் அவர் ஒரு தெய்வீக மனிதனாக உயர்ந்திருக்கின்றார் அந்த அளவில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கல்வி மாமேதை மக்களுக்கு அமைத்து கொடுத்தார் அற்புதமான அறிவு பாதை என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் பங்கெடுத்த சிறப்பழைப்பாளர் பிரபல எழுத்தாளர் புதை பிரபாவர்கள் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை கண்டு அழித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்து நேர்களே அண்ணல் அம்பேத்கர் என்பது ஒரு புதிய வரலாறு அந்த வரலாறை நாம் இதயத்துக்குள் வைத்து வாழ்க்கையில் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் நன்றி வணக்கம் நன்றி